எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் மீதமான பழைய சாதத்தை யூஸ் பண்ணி எப்படி சூப்பரான சாஃப்டான இடியப்பம் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடியப்பம் செய்கிறதுக்கு நான் முந்தின நாள் உள்ள பழைய சாதம் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது விண்டர் டைமாக இருக்கிறதுனால சாதம் சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ அதனால் இதில் தண்ணி எதுவுமே நான் ஊற்றி வைக்கலை. இது நல்லா இருந்ததுனால இந்த சாதத்தை நான் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சோம்னா இது ஒழுங்காக அரையாது. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அரைச்ச சாதம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தண்ணி நிறைய சேர்த்துட்டோன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சாதத்துலேயும் சால்ட் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எந்த கப் அளவுக்கு சாதம் சேர்த்தோமோ அதே கப் அளவுக்கு இடியப்பமாகவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடலாம். இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம சாதத்தை கூட சேர்த்து பிசையும் போதே இது கரெக்டாக இடியப்ப மாவு பக்குவத்தில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் முக்கால்வாசி மாவு தான் சேர்த்துருந்தேன். இப்போ மீதி இருக்கக்கூடிய மாவையும் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இந்த இடியப்பத்துக்கு நம்ம கொதிக்கிற தண்ணியெலாம் சேர்த்து கையை சுட்டுக்கிடணுன்னு அவசியமே இல்லை. இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக மாவை உருட்டி வச்சிட்டிங்கன்னா இடியப்பம் பிழியும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நான் ஒரு ஸ்டீமர் எடுத்துக்கிறேன். இதில் தான் நம்ம இடியப்பத்தை வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த தட்டில் இடியப்பத்தை பிழிய போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணிக்கிடலாம். இதில் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன்னா இதில் இடியப்பம் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போது தட்டு நல்லா சூடாயிடுச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு உருண்டைகளை இந்த மாதிரி இடியப்ப உரலில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பிழிஞ்சிக்கிடலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு சைஸில் பிழிஞ்சு காமிக்கிறேன். ஒன்று கொஞ்சம் ப்ராடாக பெருசாக இருக்கும், இன்னொன்று இட்லி ஷேப்பில் இருக்கும். இந்த மாவை யூஸ் பண்ணி பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இடியப்பம் பிழிஞ்சாச்சு. இப்போ நான் இன்னொரு இடியப்பமும் பிழிஞ்சு காமிக்கிறேன். ஸோ இடியப்பம் செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது, ஈஸியாக செஞ்சிடலாம். இடியப்பம் செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுறதே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இது கைக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸும் கூட. இப்போது செகண்ட் இடியப்பமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக உங்களுக்கு குட்டி இடியப்பம், அதாவது மினி இடியப்பம், இட்லி மாதிரி இருக்கும்ல அந்த இடியப்பத்தை வந்து இதே தட்டிலையே பிழிஞ்சு காமிக்கிறேன். ஒரே தட்டிலையே நான் இந்த சைஸில் மூணு இடியப்பம் பிழிஞ்சிக்கிறேன். இதுக்கு நம்ம இட்லி பாத்திரம்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம தட்டிலையே கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி பிழியும் போது நம்மளுக்கு மூணு இடியப்பம் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு தட்டில் மினி இடியப்பத்தை பிழிஞ்சியாச்சு. அடுத்ததாக செகண்ட் தட்டில் நான் பிகின்னர்ஸ்க்கு புரிகிறதுக்காக வேண்டி இன்னொரு தடவை பிழிஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு பிழிஞ்ச மாதிரி பெருசாக பிழிஞ்சிக்கோங்க. ஸோ இந்த ஷேப்பில் வேணும்னா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மாவு வந்து பிழியறதுக்கு ஈஸியாக வரணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கை வலிக்காது. இப்போது ரெண்டாவது தட்டு இடியப்பமும் பிழிஞ்சியாச்சு. இப்போது நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க இடியப்பத்தை ஸ்டீமரில் வேக வச்சுக்கலாம். என்னோடய ஸ்டீமர் ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ அதனால் ரெண்டு ரெண்டாக வச்சு வேக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இடியப்பத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மேலே ஒரு இடியப்பத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது இது நல்லா வெந்துடுச்சு, நம்ம இடியப்பத்தை எடுத்துடலாம். தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா இது மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும். அடுத்ததாக நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற குட்டி இடியப்பத்தையும் ஸ்டீம் பண்ணிக்கிடலாம். இப்போது இதையும் அதே போல் செஞ்சுக்கிடலாம். நம்ம எதுக்கு நடுவில் ஸ்டாண்டு வைக்கிறோன்னா அப்போ தான் ஒரு தட்டில் உள்ள இடியப்பம் இன்னொரு தட்டில் ஒட்டாமல் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது இந்த இடியப்பமும் வெந்துடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம இடியப்பம் செய்யும்போது மாவோட குவான்டிட்டி கம்மியாக தான் செலவாகும். இதுவே பெரிய பாத்திரம்னா நம்ம ஒரே டைம்லேயே நிறைய இடியப்பம் ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போது வேக வச்சு எடுத்த இடியப்பத்தை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இடியப்பத்தில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.
ஸோ பாருங்கள், தட்டிலேருந்து இடியப்பத்தை எடுக்கும்போதே இடியப்பம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். இப்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்டான இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு. வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும், இதில் சாதம் சேர்த்துருக்கிறதுனால இடியப்பம் ஹார்டாக வருமோன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இருக்காது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இதுவே நீங்கள் தண்ணி ஊற்றி வச்ச சாதமாக இருந்துச்சுன்னா தண்ணியை வடிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மதிய வடித்த சாதத்தையும் நம்ம யூஸ் பண்ணி இடியப்பம் செய்யலாம். ஸோ எல்லாத்துக்குமே இதே மாதிரி ரிசல்ட் தான் வரும். இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மாசி சம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இனிமேல் யாருமே சாதத்தை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.